நான் நேருக்கு நேராக எந்த காவல்துறை அதிகாரியும் வேணால் வர சொல்லுங்கள், நேருக்கு நேராக விவாதிக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். விஜயகுமாருக்கே இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் ஒரு சவால் விடுறேன். உண்மையிலேயே நீங்கள் வீரப்பனை கொண்டால் பகிரங்கமாக நான் சொல்கிறேன், நீ ப்ராடு, நீ ஊரை ஏமாத்திய கோமாளி. வீரப்பனை வந்து நேர்மையாக கொல்லப்படலை. ஆள் இப்போ ஒரு வண்டிக்குள்ள சுட்டு வீழ்த்தப்படுதுன்னா ரத்தம் எவ்வளோ அங்கே பெருகணும்? வீரப்பன் எப்படி தான் கொல்லப்பட்டார்? மூலமாக அவருடைய உறவினர்கள் மூலமாக காவல்துறையினுடைய சுலோபாயசன் வச்சு தான் கொல்லப்பட்டான். ஆனால் சவால் விடுறேன், மீண்டும் வீரப்பனுடைய எலும்பு கூடுகளை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த தயாரா? உங்களால் தைரியம் இருந்தால் செய்ய முடியுமா? மக்களையே ஏவி விட்டு கல்லால் அடித்து கொல்லப்பட்டான் தோழர் தமிழரசன். அந்த மாதிரி தான் அடுத்த இனமானத்துடைய தலைவனாக உருவாக்கப்பட்டிருக்க வீரப்பனாரை விஷம் வச்சு கொண்டீங்க. தமிழ்நாட்டிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் என்று கருதியதால் தமிழ் தேசிய மீட்சி படை என்கிற ஒரு படையை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் தொடங்கினார்கள். ராமபுரா என்கிற அந்த காவல் நிலையத்திற்கு பெண்கள் தஞ்சமடைந்து பாதுகாப்பு கருதி போய் அந்த காவல் நிலையத்திற்கு, ஆனால் அங்கிருந்த 6-7 காவலர்கள் நம்ம தமிழச்சிகளை கதற கதற கற்பழிச்சு கொண்ட சம்பவங்கள் அந்த காவல் நிலையத்திற்கு நடந்தது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவினும் நிகழ்ச்சி இணைவதற்காக ஈழப் போராளியும் வீரப்பனை பற்றிய சந்தனக்காடு வனயுத்தம் போன்ற திரைப்படங்களுக்கு உதவி இயக்குநராக பணிபுரிந்த முகில் எனப்படும் சிவகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். வணக்கம் திரு சிவகுமார். வணக்கம் சார். முதல்ல உங்களை பற்றி மக்கள் கிட்ட சொல்லுங்கள் சார், நீங்கள் யாருன்னு. என்னுடைய பிறப்பு புதுக்கோட்டை மாவட்டம், தாஞ்சூர்னு ஒரு சின்ன கிராமம். நான் இளங்கலை வரலாறு படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நான் படித்த கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறேன். அங்கிருந்து தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் தேசிய தளத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தோடு தமிழ் தேசிய பார்வைக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். திரைப்படத்துறையில் ஒரு இணை இயக்குநராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களை முன்னாடியே அறிமுகப்படுத்தும் போது ஈழப் போராளிகளுடைய களத்தில் நின்றவர்னு உங்களை அறிமுகப்படுத்தினேன். ஈழப் போராளிகளுக்கு களத்தில் என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சீங்க, ஈழத்தில் எப்படி இருந்தீங்க, அந்த ஈழ நினைவுகளை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. மறைந்த மகத்தான தமிழ் தேசிய போராளி அண்ணன் சுபா முத்துக்குமார் அவருடைய உதவியின் பெயரில், அவருடைய அழைப்பின் பெயரில் நான் தமிழ் ஈழத்திற்கு போயிருக்கேன். சுபா முத்துக்குமார்னா படுகொலை செய்யப்பட்டாரே, அவர் சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அவருடைய அழைப்பின் பேரில் தம்பி ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கல்லூரி மாணவராக இருக்கிற போது என்னை அழைத்தார். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் பல மேடைகளில் நான் விடுதலை புலிகளை பற்றி பகிரங்கமாக, நெருக்கடியான காலத்திலும் 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 1995களில் நான் கடுமையாக விடுதலை புலிகளை பற்றி நான் மேடைகளில் பேசியிருந்த காலம். அந்த காலத்தில் அண்ணன் சுப முத்துக்குமார் எனக்கு நன்கு அறிமுகமானார். அவரின் மூலமாக நான் ஈழப்பயணத்தை நான் மேற்கொண்டேன். அப்பொழுது களப்போராளிகள் யார், நான் உண்மையிலேயே பேசிய விடுதலை புலிகளைத்தான் சந்திக்க போகிறோமா என்கிற ஒரு மாயை இருந்தது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என்று தான் இருந்தேன். ஆனால் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவருடைய அழைப்பின் பேரில் தமிழீழத்திற்கு சென்று வந்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய களப்போராளிகளாக இருந்த, களத்திற்காக தன் பெயரை மாற்றிக்கொண்ட மகத்தான மாபெரும் விடுதலை புலிகளுடைய தளபதிகளோடு நான் பயணித்த நாட்கள் மறக்க முடியாதவை. அந்த பயணத்தை பற்றி எங்களுக்காக ஒரு சில சம்பவங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயம். தேசிய தலைவரை சந்திச்சிருக்கீங்களா? ஒரு முறை இங்கிருந்து ஆயுதங்கள் கொண்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். அவரும் கூடவே பயணித்தார். போகும்பொழுது அவர் ஒரு படகுல, நான் ஒரு படகுல பயணிச்சுட்டு போயிட்டுருந்தோம். பட் அந்த ஆயுதங்கள் சர்வதேச எல்லையை தாண்டி கரும்புலி படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு முதல் பயணத்தில் தமிழீழத்திற்கு நான் போகவில்லை. ஏன்னா எனக்கு புரியாத புதிராக இருந்த, கடலில் பயணம் செய்கிறோம், ஓகே வாழ்க்கையில் இது ஒரு கடுகளவு பயணம்தான் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவர் போயிட்டார், என்னை திருப்பி விட்டாங்க, நான் வந்துட்டேன். இரண்டாவது முறையாக நான் அந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததின் பேரில் இரண்டாவது முறையாக, அது ஏன் அந்த முதல் முறை பயணம்
முடிந்து ரெண்டாவது முறை என்னை அழைத்தார்கள் என்றால் ரகசியம் காக்கப்பட்டது. நான் சென்று வந்தது போயிட்டு வந்தது யாரிடமும் நான் தெரிவிக்கவில்லை. நான் கல்லூரி மாணவர், சிறுவயதாக இருக்கும்போது கூட ரகசியம் காத்தவன். ஏனென்றால் இயக்கம் பெரிது அப்படின்னு நினச்சேன். அதனால் அந்த ரகசியம் காக்கப்பட்டதுனால் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் முதல் முறையாக ரெண்டாவது பயணத்தில் முதல் முறையாக தமிழ் எழுத்திற்கு அழைத்து சென்றார். அது மறக்க முடியாது. முதன் முதலாக நான் சென்றது வடமராட்சி பகுதிக்கு தான் என்னை அழைத்து போனாங்க. வடமராட்சியில் ஒரு அதிகபட்சம் ஒன்றரை நாள் தான் நான் தங்கியிருந்தேன். ஏன்னால் நான் கல்லூரி மாணவராக இருந்த காரணத்தால் இயக்கம் என்னை அங்கே சேருவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் மாபெரும் ஆவல் ஆர்வம் இருந்தது. எப்படியாவது நாம் இந்த இயக்கத்தில் சேர்ந்து விடலாம், இணைந்து பணியாற்றி விட வேண்டும், இந்த களத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன். ஆனால் தேசிய தலைவரிடம் அனுமதி பெற்றபோது அனுமதி மறுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார், அவருடைய படிப்பை வீணாக்கிவிடக்கூடாது என்று தலைவர் இட்ட கட்டளையை நானும் ஏற்றுக்கொண்டேன். தமிழ் தேசிய வழியில் தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஈழம் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் வீரப்பன் கூட எப்படி உங்களை அனுபவம் இருந்துச்சு? வீரப்பன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் வந்து செய்திகள்லாம் படிச்சிருக்கோம். தமிழ் தேசிய வழியில் பயணித்த ஒருவர் வந்து காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை சந்தித்து அவர் கூட சேர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கே வந்து. தமிழீழத்தில் போராடுவதற்காக தன்னை நான் ஈடுபடுத்த முனையும் பொழுது அங்கே அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் எனக்கு ஆயுத பயிற்சி வழங்க அந்த பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சில பொறுப்பாளர்கள் எனக்கு ஆயுத பயிற்சி தனக்கு வழங்கினார்கள். நான் நிறைவாக தரவாக அந்த ஆயுத பயிற்சி அடைந்ததற்கு பிறகு அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் அவர்களிடம் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் ஈழத்திற்கு எப்படி விடுதலை புலிகளோ தமிழ்நாட்டிற்கும் ஒரு படை நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது பார்த்தால் திண்ணியத்தில் மலம் நின்ற, அதாவது தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு திண்ணியத்தில் மலத்தை திணித்த சம்பவம். திருமாவளவனர்கள் வந்து ஈழத்துக்கு போகும்பொழுது இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்களை சும்மா விட்டு வச்சிருக்கீங்களான்னு திருமா கிட்ட கேட்டாங்களே, அந்த சம்பவத்தை சொல்றீங்களா? ஆமாம், அதே சம்பவம் தான். தேசிய தலைவருடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒன்று என்னென்னா, தமிழ் ஈழத்திற்கான தளமும் போராட்டமும் நமக்கானதல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தளத்திற்கும் நாம் போராட வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது என்று கருதிய காரணத்தால் திண்ணியம் மலர்ந்தின்ற விடயங்களும் மேலவளவு படுகொலை நிகழ்ச்சிகளும் தேசிய தலைவரால் நன்கு உணரப்பட்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் என்று கருதியதால் தமிழ் தேசிய மீட்சி படை என்கிற ஒரு படையை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள்தான் தொடங்கினார்கள். அப்பொழுது அதற்கு தலைவராக அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். அவரோடு இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு 9 பேர் அந்த படையிலே இணைந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பை தேசிய தலைவர் ஒப்படைக்கிறார். அந்த 9 பேரில் நானும் ஒருவன். தமிழ்நாடு மீட்சிப்படை இதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. நீங்கள் போய் வீரப்பனை போய் காட்டுக்குள்ளே போய் சந்தித்து அவங்க கூட கூட்டாளியாக செய்கிற அளவுக்கு எந்த சம்பவம் உங்களை காட்டுக்குள்ளே போக வச்சது? போராட்டம் என்பது வீடுகளில் மட்டும் தொடங்கியிருந்தால், வீடுகளில் தொடங்க வேண்டிய நிலை இருந்தால், வீடுகளிலிருந்து இளைஞர்கள் வந்திருந்தால் காட்டிற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இது தேசத்திற்கான போராட்டம் என்று கருதியதால் காட்டிற்கு செல்ல வேண்டிய காலம் ஏன் வந்ததென்றால், இளைஞர்கள் நிறைய பேர் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது தேசிய வழி நீரோட்டத்தில் கிராமங்கள் தோறும் போராட்டங்களை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் நாம் எடுத்துக்கொள்கிற விடயம், எப்படி விடுதலை புலிகள் காடை தன் மறைவிடமாக கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்தினார்களோ அதை போல ஒரு மறைவிடம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்பொழுது முந்திரி காடுகளில் மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய தளத்தை தொடங்கிய அண்ணன் தமிழரசன், அவருடைய வழியில் வந்த தோழர் மாறன் போன்றவர்களெல்லாம் முந்திரி காடுகளில் தொடங்கிய அந்த பயணம் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் அது பறந்து விரிந்த காடு அல்ல, ஆனால் மிகப்பெரிய வனமும் மிகப்பெரிய மலைகளும் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் நம்மளுக்கு சாத்தியமாகும் என்று கருதிய காரணத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாம் பயணம் செல்கிறோம் என்றால் அங்கு நம்மளுக்கு உதவி தேவை. அப்போது யாரை பார்க்கலாம், என்ன விடயமாக சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்குது இயக்கம். அப்படி முடிவெடுக்கிற போது 1997 முன்பு வீரப்பன் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு அதற்கு முன்னாலே ஒரு தமிழ் தேசிய பார்வையும் தமிழ் எழுச்சி பார்வையும் அவரிடம் இருந்ததை நான் நன்கு அறிவேன். வீரப்பனுக்கு தமிழ் தேசிய உணர்வு இருந்துச்சு நிச்சயமாக. அதனால தான் ராமாபுரா என்கிற காவல் நிலையம் தாக்கப்பட்டது. 1991 காவிரி நதிநீர் கலவரத்தில் தமிழர்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ராமபுரா என்கிற அந்த காவல் நிலையத்திற்கு பெண்கள் தஞ்சமடைந்து பாதுகாப்பு கருதி போய் அந்த காவல் நிலையத்திற்குள், ஆனால் அங்கிருந்த 6-7 காவலர்கள் நம்ம தமிழச்சிகளை கதற கதற கற்பழிச்சு கொன்ன சம்பவங்கள் அந்த காவல் நிலையத்திற்குள் நடந்தது. ஆகையால்தான் மகத்தான தலைவர் அண்ணன் வீரப்பனார் அந்த ராமபுரா காவல் நிலையத்தை எந்த பெண்களை எங்களை கொடுமை செய்து
கொலை செய்தாயோ அதே காவலர்களை நான் கொலை செய்வேன் என்று 6 காவலர்களை அங்கேயே காவல் நிலையத்திற்குள்ளேயே சுட்டு வீழ்த்திவிட்டு, இது தமிழ்நாட்டு மண், தமிழர்களுக்கான வீரம் என்று அடையாளப்படுத்திவிட்டு வந்தார். அன்றே அவருடைய தமிழ் தேசிய எழுச்சி தொடங்கியது என்று சொல்லலாம். தமிழர்கள் மீது கை வச்சதுனால கோபமாகி அந்த காவல்துறையை சூறையாடி அங்கே உள்ள காவலர்களை கொலை. ஆமாம், நிச்சயம். அதுதான் வந்து தமிழ் தேசிய வழிக்குள்ளே அவர் வர்றாரு. ஆ, வர்றாரு. அதுக்கு முன்னாடியே அவருக்கான பார்வை இருந்தது. அந்த பார்வை, நாம் தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை செய்யணும், தமிழ்நாடு அரசியலை வென்றெடுக்கணுங்கிற ஒரு பார்வை அவருக்குள்ளே இருந்தது. அதற்காக அவர் நாங்கள் சந்திப்பதற்கு முன்னாலேயே அல்லது நாங்கள் போய் அவரோடு இணைவதற்கு முன்னாலேயே புரட்சியாளர் செகுவேரா அவருடைய வரலாறு எங்களிடம் சொல்லுகிறார். சுபாஷ் சந்திரபோசுனுடைய புரட்சியாளருடைய வரலாறு எங்களிடம் பகிர்ந்துகிறார். அளவு கடந்த மரியாதை தேசிய தலைவர் பிரபாகரன் கூட, சொல்ல முடியாத மரியாதை. நான் தம்பியை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆவலாக துடித்தவர் வீரப்பனார். அவ்வளோ ஒரு நெருக்கடியான காலத்தில் கூட அவர் என்ற பேசும்போது சொன்னார், ராஜீவ்காந்தி கொலையாளிகளை ஒரு 10 பேரை என்கிட்ட அனுப்பிச்சிருந்தா நான் காப்பாற்றிருக்க மாட்டேனா, ஏன் என்கிட்ட அனுப்பலைன்னு சொல்லி பரிதாபப்பட்டு கேட்ட வரலாறுகள் உண்டு என்கிட்டலாம். பட் அனுப்பியிருந்தால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் என்று தான் நான் கருதியிருக்கிறேன். இன்றைக்கு கருத வேண்டிய சூழல். நீங்கள் முத முதல்ல காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை சந்திச்ச அனுபவத்தை. நான் 1998 April 1 அதிகாலை 3:20 முதன் முதலாக குண்டலுப்பேட்டை தாளவாடிக்கு இடையில், குறிப்பாக தொட்டக்காசனூர் ராஜ்குமார் ஊர், அது அந்த தொட்டக்காசனூருக்கும் பக்கத்தில் கல்மண்டிபுரம் என்கிற இடத்துல தான் நான் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது ஒரு 7:30 இருக்கும். அந்த ஊர் கல்மண்டிபுரத்தில் ஒருத்தர், அவர் பேரை நான் மறந்துட்டேன், அவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வயக்காட்டில் ஒரு பலாமரத்தடியில் படுக்க வச்சுருக்கிறாரு. மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கமும் ஏக்கமும் ஒரு புத்துணர்வும் மகிழ்ச்சியும் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நாம் சந்திக்க போகிற மனிதர், மாபெரும் மகத்தான மனிதரை சந்திக்க போகிறோம், எப்படியும் இன்றைக்கி சந்திச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்குள்ள இருந்தது. சோர்வு தெரியல. முதன் முதலாக களியும் கொல்லி குழம்பும் நான் அங்கே தான் சாப்பிட்றேன். களியும், கேழ்வரகு களியும் கொள்ளு குழம்பும் எனக்கு கொடுத்தோம். கொள்ளு குழம்பு. ஆமாம், கொள்ளு குழம்பும் நான் முதன் முதலாக அங்கே தான் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிட்டு கால்நடையாக பயணிக்க வேண்டிய ஒரு சூழல். கிட்டத்தட்ட ஒரு 11:00 அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து 3:20 தான் அந்த குறிப்பிட்ட இடத்த போய் நாங்கள் அடைஞ்சோம். அப்படி அடைகிற போது இடையிலையே வந்து எனக்கு ஒன்றும் பயன் தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே காடுகளில் நம்ம பயணித்த காரணத்தினால காடு, புது இது சந்தனக்காடு ஒன்றும் பெரிய விடயமாக நம்ம எனக்கு தெரியலை. ஆனால் நான் போகும்போது என்ன, ரெண்டு பக்கமும் முள் அப்படியே சட்டையை போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் களைப்பு கூட தெரியலை. 3:00 அதிகாலை 3:20 ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஒரு பாறையில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சமிசை, அதாவது மான் கத்துறது மாதிரி ஒரு சத்தம் வந்தது. எங்களை அழைச்சிட்டு போன ஒரு அந்த பகுதி சொன்னல, ஒருத்தர் வந்து அவர் என்ன செஞ்சார், அந்த பாறையில் எங்களை உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ண சொன்னார். இருங்க, இன்னும் அழைப்பு வரல, வந்தவுடனே போகலாம் அப்படின்னார். அப்போ தான் ஒரு மான் சத்தம் கேட்குது, மான் கத்துறது மாதிரி ஒரு சத்தம். அப்போ சொன்னார், வந்துட்டாங்க, நம்ம கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஒரு 4-5 போகிறோம். அப்போ நான் போகும்போது அண்ணன் முத்துக்குமார், நான் உட்பட ஒரு 4-5 போகிறோம். இப்போ ஒரு 200 தொலைவில் ஒரு உருவம் வருது இரவில். யாருன்னு பார்க்குறோம், எனக்கு அது அவரை தெரியலை யாருன்னு. அவர் யாருன்னா, பின்னாடி தான் நான் சேர்ந்ததுக்கு பிறகு தெரிஞ்ச, அவர் சந்திரகவுண்டன் அப்படின்னு. சந்திரகவுண்டன் தான் என்ன செய்கிறாரு, முதல்ல வந்தார், வந்து வணக்கம் அப்படின்னாரு. நாங்களும் பதிலுக்கு வணக்கம் அப்படின்னா, நான் போகிறது புதுசு. அப்போ மற்றவங்களாம் பழைய ஆட்கள், என்னோட வந்தவங்களாம் பழைய தொடர்பு ஆகிட்டாங்க அவங்களாம். நான் போகும்போது வணக்கம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரும் வணக்கம் சொன்னார். வேறு எதுவும் அஸ்கியில் தான் பேசணும், இங்கே சத்தம் போட்டு பேச, காட்டுக்குள்ளே அஸ்கியில் தான் பேசணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் இங்கேருந்து போகும்போதே சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியே கொடுத்து போயிருந்தாங்க. பேசுகிறவங்களும் அஸ்கியில் தான் பேசினாங்க. அதனால் நான் எளிமையாக அஸ்கிலே பேச தொடங்கினேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 200 தாண்டி இன்னொரு உருவம் வருது. அது யார் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் சேத்துக்குழி கோவிந்தன். அவரை பார்த்த முகம் எனக்கு இருக்குது, இரவுலையும் பார்த்த முகம். நான் போகும்போது நிலா வெளிச்சம், விடிநிலவு வெளிச்சம், அதனால் அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழல். பார்த்தோன்னே நானே புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்துட்டோம், ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பித்தா ஒரு 1 பயணம் இருக்கும், 1.5 பயணம் இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருந்தால் அப்புறம் ஒரு இடத்துல போய் எல்லோரும் உட்கார்ந்தோம். உட்காரும்போது அவர் சேத்துக்குழி மட்டும் கொஞ்சம் தொலை எழுந்திரிச்சு அப்படி போனார். சரி, 1 போவார், 2 போவார் அப்படின்னு நினச்சினா விடிஞ்சிருச்சு நல்லா. அதான் 3:20 அப்போ இன்னொரு சத்தம் கேட்குது, மான் சத்தம் கேட்குது. நான் அது உண்மையிலே மானாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அது ஒரு பெருசுப்படுத்தலை. அப்புறம் இன்னொரு சத்தம் அங்கிட்டிருந்து கேட்குது, அதுவும் மான் சத்தம் தான் கேட்டுச்சு.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் சேர்த்துக்குடி வந்தார். வந்தோடனே போகலாமா அப்படின்னு கேட்டார். சரி போவோம்னா போனால் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் தொலைவு, ஒரு கிலோமீட்டரில் நாங்கள் அந்த இடத்த அடையும் போது மகத்தான மாமனிதர் அண்ணன் வீரப்பனார் வந்து சணல் சாக்கு இல்லை, அந்த சணல் சாக்கை தன் மேனியில் போத்தி படுத்துட்டு கீழே வந்து சாதாரண சில்பர் சாக்கில் படுத்திருக்கிறாரு. நாங்கள் போகும்போது டப்புன்னு வாரி சுட்டி எந்திரிச்சு உட்காந்தார். உட்காந்தோடனே அந்த சாக்கை அப்படியே கலட்டுறாரு. கலட்டிட்டு வணக்கம் அப்படின்னாரு. வணக்கண்ணே அப்படின்னேன். அவர் எடுத்தோடனே கேட்ட வார்த்தை, நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கண்ணே அப்படின்னேன். ரொம்ப வசதியாக இருக்கா வந்த பயணம் அப்படின்னாரு. இல்லைண்ணே உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷத்தில் எனக்கு பயணங்கள் ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்கலை அப்படின்னு சொன்னேன். உட்காருங்க உட்காருங்க நிற்கக்கூடாது அப்படின்னு அசுக்கில் சொன்னார். அப்புறம் நான் உட்கார்ந்தேன். உட்காந்தோடனே ராத்திரிலாம் கண் முழிச்சிருப்பீங்க எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். உண்மையிலே எனக்கு பசி இருந்தது. சரி சாப்பிட்லாம் அப்படின்னா அந்த இரவு ஆக்கின சாப்பாடு வெறும் பருப்பு சோறு, அதாவது பருப்பு மட்டும் போட்ட ஒரு சாம்பார். அந்த சோறே சில்னஸாக இருக்கும். ஏன்னா நான் முதன் முதலாக சந்தித்தது வந்து அந்த ஊட்டி மலைக்கும் வடபுறம் தான், அதனால் அந்த காடே சில்னஸாக இருக்கும். அது சோறு இப்போ எப்படி இருக்கும் அப்படியே பயங்கர கூலிங்காக இருந்தது. அந்த பசியிலையும் போட்டு சாம்பாரையும் ஊற்றி, அது சாம்பார் எப்படின்னா வெங்காயம் காய்கறிகள் எதுவுமே இருக்காது, ஆனால் சாம்பார் அது ஒரு சுவையாக இருந்தது. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். சாப்பிட்டேனே நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். ரொம்ப நான் அந்த உணவு புதுசாக சாப்பிட்றேன்னே ஆனால் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன். சரி சரி உட்காருங்க அப்படின்ட்டு அப்புறம் விடிய விடிய எங்களோட அவர் கதைச்சார். நிறைய விஷயம் விடயங்களுக்கு கதைச்சார். என்ன மாதிரியான விஷயங்களை பேசினார் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஈழத்தை முழுமையாக விசாரித்தார். எப்படி ஈழத்துக்கு போனீங்களா வந்தீங்களா, நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கிறதாக நம்ம முத்துக்குமார்னு சொல்ல மாட்டார், ஏன்னா அங்கே பேர் மாற்றப்பட்டது. அவருக்கே முத்துக்குமார்னு தெரியாது. ஓ வீரப்பன் ஒரு கஷ்டிய பேர் இருக்குது. ஆமாம், இப்போ எனக்கே வீரப்பன்னு என்னுடைய உண்மையான பேர் வீரப்பன்னு தெரியாது. ஓ அப்படியா? ஆமாம், பேரை மாற்றிடுவோம். ஏன்னா உங்களுக்கு என்னவா பேர் வச்சு கூப்பிட்டாங்க? எனக்கு வந்து கருப்புசாமின்னு தான், அவர் தான் வச்சார். யார்? வீரப்பன் தான் அந்த பேரை வச்சார் கருப்புசாமின்னு. அந்த பேரில் கருப்பு கருப்புன்னு தான் என்னை இழப்பார். அதே மாதிரி முத்துக்குமாருக்கு வந்து ஐயாவுன்னு பேர் வச்சுருந்தார். ஐயாவுனா தான் அவருக்கு தெரியும், முத்துக்குமார்னா அவருக்கு தெரியாது. அப்போ அங்கே எப்போதுமே இயக்கத்தில் வந்து பேர் மாற்றிடுவோம். உண்மையான பேர்கள் யாருக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நாங்கள் தெரிஞ்ச பரிச்சயமான நண்பர்களாக இருந்தால் கூட பேரை வந்து அந்த இடத்துல நாம் அண்ணன் முத்துக்குமாரனே அப்படின்னு கூட கூப்பிட மாட்டேன். அவர் என்னை வந்து உண்மையான பேரை சொல்லி சிவகுமார் அங்கே அப்படின்னு கூட கூப்பிட மாட்டார். எல்லாமே இயக்கத்து பேராக இருக்கும், இயக்கத்து பேரில் தான் அழைச்சிக்குவோம். தெரியக்கூடாதுங்கிறதுல ஒரு கட்டுப்பாடு, இயக்கமே கட்டுப்பாடு விதிச்சிருந்தது, அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடந்தோம். அப்போ அவர் கேட்டார், நிறைய பண்ணியிருக்கிறீங்களாம், நிறைய செஞ்சுருக்கிறீங்களாம், அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்களாம் புலிகளுக்காக, நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அவர் கேட்டார், என்னோட நீங்கள் இருக்க முடியுமா, இல்லை உங்களால் இருக்க முடியுமா, இல்லை நீங்கள் வெளியில் போயே எங்களுக்காக வேலை செய்ய முடியுமா அப்படிலாம் என்னகிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இருப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், போராடுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அப்புறம் குடும்பத்தை பற்றி விசாரித்தார். உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர், என்ன செய்கிறாங்க அவங்கெல்லாம், அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டார். அப்புறம் எல்லாரையும் சொன்னேன், ரொம்ப கஷ்டமான குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறீங்க, கஷ்டமான குடும்பத்திலேருந்து வந்ததுனால தானே போராட்டம் என்னங்கிறது தெரியும், வசதியான குடும்பத்தில் பிறந்தவனுக்கு வழி தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம்மா, செகுவேரா கூட நான் கஷ்டமான குடும்பத்திலேருந்து பிறந்து தான் பெரிய புரட்சியாளர்னா அவர் எனக்கு சொல்கிறது எடுத்துக்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீரப்பன் என்ன தான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாட்டில் என்ன நடக்குங்கிற விஷயத்தை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டார். தமிழின் மீது குறிப்பாக இலக்கியத்தின் மீது அவருக்கு நிறைய ஈடுபாடு இருந்துச்சு. நிறைய காட்டுக்குள்ளெல்லாம் புத்தகம்லாம் வாசித்தாருலாம் சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது எழுத்து கூட்டி கூட்டி உட்காந்து படிப்பார், புத்தகங்கள் படிப்பார், படிச்சுட்டு இருப்பார். நிறைய புத்தகங்கள் அப்பப்போ படிப்பார். நாங்கள் போனதுக்கப்புறம் தமிழ் தேசிய சிந்தனை உள்ள புத்தகங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம், அதை படித்தார் நிறைய. அதற்கு முன்னாடி அவர் என்னென்னா, அவர் கையில் வச்சிருந்தார் மகாபாரதம் அந்த இது வச்சுருந்தார். புத்தகங்கள் நிறைய தூக்கிக்கிட்டு சுமக்க முடியாது காடுகளில், ஆனால் அதை குறிப்பு குறிப்பாக சின்ன சின்ன புத்தகங்களாக வாங்கி அதில் அதை படித்து அவர் தெளிவடைஞ்சிக்கிட்டார். நான் போகும்பொழுது செகுவேரா அவனுடைய புத்தகம், சின்ன புத்தகம் ஒன்று வச்சுருந்தார். நான் சொன்னேன், இது சின்னது, இந்த சின்ன புத்தகமாக நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் பெரிய புத்தகமே இருக்குது. அது வந்து சோர்ஜி காஸ்டர்நாடா எழுதிய, தென்னாப்பிரிக்க எழுத்தாளர் ஜோர்ஜி காஸ்டர்நாடா எழுதிய வாழ்வு மரணம்னு ஒரு புத்தகம் இருக்குன்னே, அது தலையண மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்தை படித்தோம்னா இன்னும் நிறைய செய்தி தெரிஞ்சுக்கலாம்னு. எங்கேப்பா அந்த காடுகளில் பயணிக்கிறதுக்கு அரிசி மூட்டையே தூக்குறதுக்கு கனமாக இருக்குது, புத்தகத்தை தூக்கிக்கிட்டு நம்ம எப்படி பயணிக்க முடியும்
அதனால தான் சின்ன சின்ன புத்தகமாக வாங்கினான், நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதையும் அவர் சொன்னார். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. பரவாயில்ல, அதாவது என்னென்னா செய்தி சுருக்கங்கிற மாதிரி புத்தக சுருக்கத்தை அவர் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினாரு. காட்டுக்குள்ளே வந்து எதுக்காக போனீங்க, எத்தனை வருஷம் வீரப்பன் கூட இருந்தீங்க, அதில் வந்து உங்களுக்கும் வீரப்பனுக்கும் மறக்க முடியாத சந்திப்புகள் அனுபவங்கள் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வீரப்பனுக்கும் எனக்கும் நெருங்கிய சம்பந்தங்கள் நிறைய இருக்குது, இருந்தாலும் ஒன்று ரெண்டை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கருங்குரங்கு சாப்பிட்ட அனுபவம் மறக்க முடியாது. ஏன்னா என்னடா மஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க, எதுவா மஸ்கோந்தி இல்லை முஸ்கோந்தி அதுக்கு பேர். அது வந்து முதன் முதலாக ரெண்டு அடிச்சிட்டாரு. ரெண்டு அடிச்சு என்ன செய்யறனா, அதை ரெண்டு வாழையும் இப்படி முடிச்சு போட்டு தோளில் தொங்க போட்டுட்டு வந்தார். தோளில் தொங்க போட்டுட்டு அவர் சின்ன பிள்ளை மாதிரி தான், அவர் எப்போவுமே பச்சை பிள்ளை மாதிரி தான் இருப்பார். அவர் ஒரு பெரிய போராளியாக இருந்தாலும் கூட, ஆளுமைத்தன்மை இருந்தாலும் கூட ரொம்ப குழந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அவர் என்ன செஞ்சார், ரெண்டு குரங்கையும் அப்படி அடித்து இப்படி தூக்கி போட்டு அப்படி ஜாலியாக அப்படி நடந்து வந்து எங்கள்கிட்ட விளையாட்டு கா சிரிப்பு காட்டுவார். சிரிப்பு காட்டிட்டு அப்படி தூக்கி போட்டார், கொஞ்சா அளவு பார்த்து பிள்ளைகளை பண்ணி கொடு அப்படிம்பார். அப்போ நான் என்னென்னா, நான் தான் நான் போனதுலேருந்து நான் தான் சமைப்பேன். ஏன்னா நான் நன்கு சமைக்க தெரிந்தவன் சொல்லுவாங்க, நான் சமைப்பேன், உண்மையிலே நல்லா சமைப்பேன். எல்லோரும் சொல்லுவாங்க நீ சமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நான் தொடர்ந்து சமைச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ அன்னைக்கு முதன் முதலாக அந்த முஸ்கோந்தியை சமைக்கிறேன். நான் வந்து எனக்கு அறிவுறுப்பாக இருந்தது, என்னடா குரங்கெல்லாம் சமைக்க சொல்கிறாங்க, ரொம்ப சங்கடமான ஒரு விஷயத்தில் ஒன்றா வந்து விட்டுட்டாங்களே நம்மளை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சமைச்சு வச்சிட்டேன், நல்லா சமைச்சு வச்சிட்டேன். சாப்பிட சொன்னாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னை திட்டினார், என்னப்பா வந்த இடத்துல என்னவோ அதைத்தான் பழகிக்கணும் அப்படின்னாரு. வந்த இடத்துல என்னவோ அதைத்தான் பழகிக்கணும்னா சரியானது தான். அப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்ம போராளியாக முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவையை நான் உணர்ந்தேன். முதல்ல ரெண்டு பீஸ் எடுத்து வாயில் வச்சு ஏதோ உமட்டுறது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், சாப்பிட்டு உள்ளே இறக்கும் போது சுவையாக இருந்தது. இது என்னடா அது, அது ஆட்டுக்கறி மாதிரி தான் இருக்குது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே எல்லோரும் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன, அள்ளி வச்சு நானே சாப்பிட்டுட்டேன். சிரித்தாங்க எல்லோரும், என்னப்பா என்ன சாப்பிடவே யோசிச்சா இப்போ அள்ளி வச்சு சாப்பிட்றீ அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருந்தது சாப்பிட்டேன் அப்படின்னேன். இது அவருக்கும் எனக்கும் ஒரு அந்த முஸ்கோந்தி சாப்பிட்ற விஷயம் அந்த மாதிரி அதெல்லாம். அதுக்கப்புறம் சம்பவங்கள்னு நம்ம வந்தோம்னா நிறைய இருக்குது. அதில் வந்து மேக்கியம் ரங்கசாமி படுகொலை. மேக்கியம் ரங்கசாமிங்கிற ஒரு வீரப்பன் கூட கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கூடவே பயணித்த ஒரு நண்பர் அவர். அவரை படுகொலை செய்ய வேண்டிய தேவை அங்கே ஏற்பட்டு, அந்த படுகொலையில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மனிதன் மனிதனுக்கே மரண தண்டனை கொடுப்பதை நான் வந்து கண்டிப்பாக எதிர்க்கக்கூடியவன். அதுலேயும் கூட இருக்கிற போராளியை கொலை செய்வது என்பது முற்றிலுமாக நான் வேற இருக்கிறேன், அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. நான் பலமுறை அந்த கொலையில் வீரப்பன் கூட நான் வந்து கருத்து முரண்பட்டேன், வேண்டாம் உங்கள் கண் முன்னாடி நடந்த கொலை. ஆமாம், கண்ணு முன்னாடி நடந்தது, வேண்டாம் நம்ம சக நண்பர் தான் தப்பு பண்ணிட்டான், 1000 தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிச்சு விடுற இடத்துல தான் இருக்கிறோம், அதனால் மன்னிச்சுங்க. அப்போ தான் அவர் திருப்பி கேட்டார், ஏப்பா நம்ம இயக்கத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டு வந்தால் நம்ம புலிகள் சும்மா இருந்துருவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். முதல்ல அங்கே பாடம் கற்பிக்கப்பட்டதே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறத முதல் பாடமாக அங்கே நம்ம கற்பித்து கொடுத்துருக்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்திய நீரோட்ட இந்த போராட்டத்தில் நீங்கள் அந்த பாடத்தை கற்பித்து கொடுக்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து அவரை இழக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அதனால் இனிமே அந்த மாதிரியான ஒரு பாதைகள் இங்கே இருக்கக்கூடாது, இது அமைப்பாயிருச்சு, அப்படி ஒரு சம்பவங்களோ தவறுகளோ நடக்கக்கூடாதுங்கிறதுல கட்டுப்பாடு விதிச்சோம். அதுக்கப்புறம் அது தெளிவாக ஒரு அழகான பாதையில் அந்த போராட்ட களம் போயிட்டுருந்தது. அதில் மேக்கியம் ரங்கசாமி கொலை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி மறக்க முடியாத அனுபவமும் சம்பவம் அது. வீரப்பன் மீது ஏகப்பட்ட விமர்சனம் சமூக வலைதளங்களையும் சரி, காவல்துறையும் என்ன வைக்கிறாங்கன்னா, வீரப்பன் வந்து 100க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சுருக்காரு, சந்தன மரத்தை கடத்தினாரு, அது மட்டும் இல்லாமல் யானைகளை கொண்டாரு, தந்தங்களை வந்து வித்தாருங்கிற குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அவர் வீரப்பன்லாம் காடே இருந்திருக்காது இப்படின்லாம் பேசுகிறாங்க. காட்டை அழித்தவர் எப்படி சார் வந்து காட்டை காப்பாற்றிருக்க முடியும்? உண்மையிலுமே வீரப்பன் யார் சார், காட்டை அழித்தாரா காட்டை காத்தாரா? நல்ல கேள்வி இது. சந்தன மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, வீரப்பனுடைய பெயரில் காடுகளுக்குள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாத ஏழைகள் வெட்டி வீரப்பன் பெயரை வைத்து அவர்கள் சம்பாதித்தவர்கள் நிறைய பேர் சோறு தின்றுருக்கிறாங்க. வீரப்பன் பெயரை வைத்து சந்தன மரங்களை வெட்டி வீரப்பன்ட்ட கொடுக்கல, வெளியில் விற்றுருக்குறாங்க. ஆனால் வெட்டியது வீரப்பன் பெயர். ஆனால் வாழ்க்கையில் என்னட்ட சொன்னது அவர், அப்பா நான் 2 லோடு தாப்பா ஏற்றிருக்கேன், 1 லோடு வந்து உத்தரப்பிரதேசத்தில் விற்று நம்மள்ட்ட கொண்டாந்து பணம் கொடுத்தாங்க. அன்னைய மதிப்பு 89 அவர் சொன்னார், 1989 1 லோடு நம்ம நான் வெட்டலப்பா, வெட்டி என்னட்ட கொண்டாந்து கொடுத்தா நான் காசு கொடுப்பேன் அவ்வளோதான்.
நான் ஆளெல்லாம் வச்சு இங்கே பெரிய சந்தன மரங்கள்லாம் வெட்டினேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெறும் ரெண்டு லோடு தான் கடத்தினாரா? மொதல் மொத்தமே ரெண்டு லோடு, அது ஒரு லோடு பிடிபட்டுருச்சு. எங்கே? பெங்களூரில் ஒரு லோடை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி மடக்கிட்டாங்க. ரெண்டாவது லோடு வந்து முதல் லோடு வந்து விற்றுட்டார். முதல் லோடு வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டே விற்று பணம் கொண்டுட்டு வந்ததாக சொன்னார். அந்த விற்ற பணத்தில் தான் அவர் வந்து ஒரு 7 பவுன் செயினை வந்து நினைவாக போட்டுக்கணும், நம்ம இதில் சம்பாரிச்சோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செயின் மட்டும் 7 பவுனில், அதில் MV ஒரு சிவப்புக்கள் முத்து பதித்த ஒரு டாலர், கீழே புலி நகம் இருக்கும் அந்த அந்த இதில். எம் வீரப்பன், ஆமாம், அதாவது முனுசாமி வீரப்பன். அவங்க அப்பா வெறும் கோசை முனுசாமின்னு சொல்லுவாங்க. அந்த முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா முன்னெழுத்தையும் அவருடைய எழுத்தையும் போடுறதுக்கு MV ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். நம்ம அதுக்கப்புறம் போய் இல்லை MV மாற்றணும்னு சொன்னோம், நீங்கள் மூவி தான் போடணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த நகைகள் அடகு வச்சு விட்டார். ஓ, அந்த சம்பவமும் நடந்தது. ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்பு காசு இல்லை கையில் அப்படிங்கும்போது அந்த நகையை அடகு வச்சிருக்கிறார். ஓ, நகையை அடகு வச்சு தான் ராஜ்குமாரே கடத்திருக்காரு. ஆமாம், காசு இல்லை கடைசி காலகட்டங்களில். ஏன்னா அவர் கூட பயணித்த அண்ணன் முத்துக்குமார் அப்போ இன்னும் பிற தோழர்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது கையில் காசு இல்லை. அவர்கள் எல்லாம் பிடிபட்டுறாங்க. முத்துக்குமார் போன்ற தோழர்கள்லாம் பிடிபட்டதற்கு பிறகு காட்டுக்குள்ளே காசு இல்லை, எங்கே போவாங்க காசுக்கு? யானை திந்தங்கள் அடிக்கப்படுறதில்ல. ஏன்னா நாங்கள் ஒரு இயக்கமாக தொடங்கியதற்கு பிறகு வனவிலங்குகள் எதையும் சுடக்கூடாது, அதே மாதிரி வழிப்போக்கர்கள் யாரையும் மிரட்டக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இருக்கக்கூடாது, காட்டி கொடுத்தவனோட கண்டித்து விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு பிறகு அங்கே எல்லாமே முற்றிலுமாக மாறிடுச்சு. தமிழ் தேசிய தளத்திற்கான ஒரு பாதை தொடங்கியதுனால அங்கே வந்து காசுக்கு பஞ்சம் வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க நாம் போகிறதுக்கு முன்னாடி யானைகள் வேட்டையாடப்பட்டிருக்கலாம், நம்ம அதை பார்த்ததில்லை. ஆனால் சொன்னார், நான் தந்தங்கள் விற்று தான் நம்ம அந்த நாங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல் வந்து, காடும் காடும் சார்ந்த வாழ்க்கையில் நான் வாழும் பொழுது வேறு வழி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி தான் வந்து மரங்கள் வந்து அவர் கடத்தியது. அதாவது அந்த மரங்களே வெட்டி கொண்டாந்து கொடுப்பாங்க, அவர் காசு கொடுப்பார். அவர் வெட்டினதாக சரித்திரம் இல்லை. அவர் போய் கோடாரியை தூக்கிட்டு வெட்டுற அளவுக்குலாம் அவர், ஏன்னா காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் எப்படி போய் கோடாரியை எடுத்துக்கிட்டு போய் சந்தன மரங்களை வெட்டிக்கிட்டு நிற்பார்? அப்படி இல்லை. பொதுமக்கள், ஏழைகள், அந்த காட்டோரங்களில் வாழக்கூடிய இருளர்கள், சோழர்கள், லிங்காயத்தர்கள் போன்ற அந்த ஜாதிய கட்டமைப்பை நான் சொல்கிறேன்னு கோச்சு, பழங்குடிகள், அந்த பழங்குடிகள் வந்து தன் வாழ்வாதாரத்தை எப்படியாவது ஓட்டி ஆகணும்ல, அதுக்கு என்ன வழி? வீரப்பனால் அதிக துன்பப்பட்டிருக்காங்க. சோழகர் தொட்டியிலலாம் வந்து அந்த நாவலை படிக்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இல்லை, வீரப்பனால் துன்பப்படலை. இல்லை, வீரப்பன் பேரை சொல்லி வந்து அங்கே இருக்கிற காவல்துறையும் அதிரடிப்படையும் கோர தாண்டவங்கள், அது சொல்ல முடியாத துயரங்கள். நான் நேருக்கு நேராக எந்த காவல்துறை அதிகாரியும் வேணால் வர சொல்லுங்கள், நேருக்கு நேராக விவாதிக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். விஜயகுமாருக்கே இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் ஒரு சவால் விடுறேன். உண்மையிலேயே நீங்கள் வீரப்பனை கொன்றால் பகிரங்கமாக நான் சொல்கிறேன், நீ ப்ராடு, நீ ஊரை ஏமாத்திய கோமாளி. வீரப்பனை நேருக்கு நேராக சுட்டேன் என்றால் வா, ஒத்தைக்கு ஒத்த நான் நிற்கிறேன், வா நேருக்கு நேராக நான் நீ நானும் விவாதிப்போம். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யாரை ஊரை ஏமாத்துறீங்க? யாருடைய சொத்தை கொலையடிக்கிறீங்க? நீங்கள் என்ன நீங்கள் நேர்மையாக பண்ணுனீங்க அந்த கொலையில்? வீரப்பனை வந்து நேர்மையாக கொல்லப்படலை. நேர்மையெல்லாம் கிடையவே கிடையாது, கோமாளித்தனம் பண்ணி வச்சுருக்காங்க. 4 பிணம் ஒரு வண்டிக்கில் சுட்டு வீழ்த்தப்படுதுன்னா ரத்தம் எவ்வளோ உங்கள் பெருகணும் ஒரு வண்டிக்கில? நான் கேட்குறேன், எவ்வளோ ரத்தம் பெருகணும்? அந்த வண்டிக்கில் ஒரு துளி ரத்தம் இல்லை. இன்னும் சொல்லப்பா பகிரங்கமாக சொல்கிறேன், அந்த ஆம்புலன்ஸ் புதுக்கோட்டையில் தயார் செய்யப்பட்டது, புதுக்கோட்டையிலேருந்து தயார் பண்ணி மேட்டூர் பகுதிக்கு போயிருக்கு. வீரப்பன் எப்படி தான் கொல்லப்பட்டார்? அன்னிட்டு முற்றிலுமாக அவருடைய உறவினர்கள் மூலமாக காவல்துறையினுடைய நெருக்கடிகளால் ஸ்லோ பாய்ஸன் வச்சு தான் கொல்லப்பட்டாங்க. சுட்டலாம் அவங்க கொல்லப்படலை. நான் வேணால் சவால் விடுறேன், மீண்டும் வீரப்பனுடைய எலும்புக்கூடுகளை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த தயாரா? உங்களால் தைரியம் இருந்தால் செய்ய முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் செய்தது சுட்டு கொள்ளலை, விஷம் வச்சு கொண்டீங்க. அதனால தான் சேத்துக்குழி கோவிந்தனுடைய அந்த உடலையும், சேதுமணியினுடைய உடலையும், சந்திரகவுண்டனுடைய உடலையும் அவசர அவசரமாக லாரி டயர்களை போட்டு கொளுத்தி தீ சாம்பலாக்கி வச்சு வைத்திருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு என்ன அவசரம் நான் கேட்குறேன், ஏன் அவசரப்பட்டீங்க? உங்களுடைய கடமை முடிஞ்சதா இல்லையா? நீங்கள் தேடிய குற்றவாளி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கிடச்சிட்டான், சுட்டுட்டோம்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டீங்க. புதைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அருகதை கொடுத்தது? அந்த அருகதை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அந்த திமிரை நீங்களே எடுக்க வேண்டும். பிரேத பரிசோதனைலாம் பண்ணலை. எந்த பிரேத பரிசோதனையும் நடந்தது? எல்லாம் ப்ராடு பிரேத பரிசோதனை. உண்மையான பிரேத பரிசோதனை அங்கே நடக்கப்படவே இல்லையே. விஜயகுமாரை நான் வம்புகளுக்கு நினைக்காதீங்க. ஒத்தை கொத்த நீங்கள் அதிகாரி தானே, நேருக்கு நேராக விவாதம் பண்ணுவோமா? வர சொல்லுங்க பார்ப்போம். யார்கிட்ட நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? எந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழரசனை வந்து கல்லால் அடித்து கொண்டது மாதிரி தான் வீரப்பனை விஷம் வச்சு கொண்டாங்க.
மக்களையே ஏவி விட்டு கல்லால் அடித்து கொல்லப்பட்டான் தோழன் தோழர் தமிழரசன், என் இனமானத்துடைய தலைவன். அந்த மாதிரி தான் என் அடுத்த இனமானத்துடைய தலைவனாக உருவாக்கப்பட்டிருக்கிற வீரப்பனாரை விஷம் வச்சு கொண்டீங்க. நாலு பேரை ஆம்புலன்ஸில் சுட்டுக்கொள்கிறீங்க, ஒரு துளி ரத்தம் கிடையாது. என்னை சுடுங்க, என் உடம்புலேருந்து எத்தனை துளி ரத்தம் வருதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல என்னை சுட்டு போடுங்க, ரத்தம் வருதா இல்லையான்னு என் உடம்புலேருந்து நீங்கள் பாருங்கள். நாலு பேரை வந்து ஒரு வண்டிக்குள்ள சுடுறதுன்னா ஒரு துளி ரத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது மின்சாரம் பாய்ச்சி, அதாவது விஷம் தின்னு செத்ததற்கு பிறகும் விஷம் மின்சாரம் பாய்ச்சிருக்கிறாங்க அந்த உடம்புல, உயிரோடு இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம். தலையில் துப்பாக்கியை திருப்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அந்த பிரேதத்தை நான் பாருங்கள், நீங்கள் புகைப்படங்களை பாருங்கள். நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் அவ்வளவும் ப்ராடு, வீரப்பன் கொலையில் நடந்த அத்தனையும் ப்ராடு, பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியாத உறவினர்கள் மூலமாக சுலோபாயசன் வச்சு கொல்லப்பட்டார், அதான் உண்மை.